மே முதல் தினம் உலகெங்கும் தொழிலாளர்களின் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. தொழிலாளர்களின் உழைப்பில்தான் உலகமே இயங்குகிறது. தொழிலாளர்களின் உழைப்பின்றி எந்த பொருளும் உருவாகுவது இல்லை. உழைப்பின் பலனையெல்லாம் அனுபவிக்கும் முதலாளிகள் தொழிலாளர்களை வறுமையிலும் துன்பத்திலும் இருக்கும்படி செய்கின்றனர் என்பதை உணர்ந்து ஒன்றுபட்டு உழைப்பாளிகள் அனைவரும் உரிமைக்காக போராடினர். 8 மணி நேர வேலை என்பதனை கோரிக்கையாக வைத்தனர். இந்த போராட்டத்தின் விளைவாக அமெரிக்காவில் இதற்கான வெற்றியையும் அடைந்தனர். இந்த வெற்றியை குறிக்கும் விதத்தில் மே முதல் நாள் தொழிலாளர்கள் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. நம் இந்தியாவில் சென்னையில்தான் முதன்முதலில் மே தினம் கொண்டாடப்பட்டது. தொழிலாளர்கள் ஜாதி, மதம், இனம், மொழி ஆகியவற்றை கடந்து தொழிலாளர்கள் என்னும் உணர்வுடன் ஒன்றுபட்டு போராடினால் வெற்றி கிடைத்தே தீரும் என்பதே மே தின வரலாறு நமக்கு காட்டும் பாடமாகும். உழைப்பின் சக்தியே மிக உன்னதமானது. அதை வெற்றி கொள்ளும் ஆற்றல் வேறெந்த சக்திக்கும் கிடையாது என்கிறார் அப்ரஹாம் லிங்கன். உழைப்பை பற்றி பேசும்போது தவிர்க்க முடியாத ஒரு பெயர் புனித சுசையப்பர். திருத்தந்தை பிரான்சிஸ் 2013 மே 1 ஆற்றிய சொற்பொழிவில் இவ்வாறு கூறுகிறார். யோசேப்பு ஒரு தன்னிகரற்ற உழைப்பாளி. செய்யும் தொழிலின் மகத்துவத்தை இவ்வுலகிற்கு கற்பிக்கிறார். பணிகள் கடவுள் இவ்வுலகிற்கு வகுத்த திட்டத்தின் ஒரு பகுதி. யோசேப்பு இறைவன் தன்னை கைவிட மாட்டார் என்பதை முழுமையாக நம்பினார். அதற்கான பலனை கடவுள் அவருக்கு அளித்தார். புனித சூசையப்பர் விவிலியத்தில் பேசியதாக எங்கும் குறிப்பிடப்படவில்லை. ஆனால் அவரது நற்செயல்கள் இன்றளவும் பலராலும் பேசப்படுகிறது. உழைப்பாளர்கள்தான் இந்த உலகம் இன்னும் ஆழமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. இறைவன் 6 படைப்பின் பணியை முடித்து ஓய்வெடுத்தார். இன்றளவும் அவர் உருவாக்கிய படைப்பை தம் உழைப்பின் மூலம் மெருகேற்றிக் கொண்டிருக்கிறவர்கள் அவர் படைத்த மணிமகுடமான உழைப்பாளர்கள். இப்படிப்பட்ட தொழிலாளர்களின் பாதுகாவலர்தான் நமது புனித சுசையப்பர். எனவே நாமும் உழைப்பாளர்களாக வாழ இறைவன் நமக்கு கொடுத்த பணியை இறை நம்பிக்கையோடு அவரது வழியில் செய்து வாழ அவரிடம் அருளை வேண்டுவோம். Yeah.
பெருந்தகையே வணங்குகிறோம் பாதத்திலே வழி நடக்கும் பாதையிலே மலர செய்யும் என் மனங்களே மனம் பறக்கும் என் பாதையிலே போற்றி போற்றி வளரே போற்றி 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 வளரே போற்றி பாரு காவலரே எம்மை பாதுகாப்பவரே உம்மை வாழ்த்த வந்தோம் எங்கள் சூசை மாமுனியே புனித யோசேப்பு ஒரு தச்சு தொழில் செய்தவர். தினசரி தன்னுடைய வேலைகளை செய்து தன் குடும்பத்தை வழிநடத்தியவர். எனவேதான் இவர் தொழிலாளர்களுக்கு மிகவும் நெருக்கமுடைய புனிதராக கருதப்படுகிறார். திருத்தந்தை 15 பெனடிக்ட் சூசையப்பரை சிறந்த வழிகாட்டியாக கொண்டு பின்பற்ற வேண்டுமென கூறினார். அதன் பிறகு 1955 மே 1 புனித யோசேப்பு தொழிலாளர்களின் பாதுகாவலர் என திருத்தந்தை 12 பயஸ் அதிகாரப்பூர்வமாக அறிக்கையிட்டார். அதிலிருந்து சூசையப்பரை தொழிலாளர்களின் பாதுகாவலர் என்று கொண்டாடி வருகின்றோம். தொழிலாளர் சூசையப்பர் நமக்கு விடுக்கும் அழைப்பு என்ன? நமக்கு தெரிந்தது போலவே இவர் மிகவும் அமைதியானவர். எந்த இடத்திலும் இவரது வார்த்தைகள் மேலோங்கி இருப்பதையோ அல்லது இவர் பேசிய வார்த்தைகளையோ நாம் விவிலியத்தில் எங்குமே பார்க்க முடியாது. பொதுவாகவே அமைதியாக இருப்பவர்கள் மகிழ்ச்சியை கொண்டிருப்பவர்கள், மன்னிக்கக்கூடியவர்கள், தங்களுடைய வேலையை சிறப்பாக செய்பவர்கள். பொறுமையாக அமைதியாக இருப்பவர்கள் கடவுளின் பார்வையில் அதிக பேறு பெற்றவர்களாக இருக்கிறார்கள். இதற்கு புனித சூசையப்பர் மிகச்சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு. இவர் அமைதியான முறையில் இறைவனின் திட்டத்தை தன் வாழ்வில் எதையும் பேசாமல் அமைதியாக வாழ்ந்து காட்டினார். இவர் அமைதியாக இருந்தாலும் தன்னுடைய அமைதியால் இறை திட்டத்திற்கு இசைந்து கடவுளின் மீது தான் கொண்டிருந்த ஆழமான நம்பிக்கைகளை வெளிப்படுத்தினார். இவ்வாறு தன் வாழ்வில் இறை ஆசிரை நிறைவாக பெற்றவர்தான் புனித சூசையப்பர். நீதிமான் என்ற வார்த்தைக்கு கடவுளுக்கு பணிந்து நடப்பவர் என்பது பொருள். ஆம், இவ்வார்த்தைக்கு சிறந்த எடுத்துக்காட்டு புனித சூசையப்பர். கன்னிமரியாவின் பேறுகால வேதனையின் போது இடம் தேடி அலைந்த போதும் குழந்தை இயேசுவை ஏரோது அரசரின் பிடியிலிருந்து விடுவிக்க எகிப்துக்கு தப்பி ஓடிய போதும் பல இன்னல்களை தன்னுள்ளே அமைதியாக தாங்கிக் கொண்டார். அதன் வழியாக
கடவுளின் மீட்பு திட்டத்தில் தன்னையும் இணைத்து கொண்டார். இத்தகைய அமைதியான, உழைப்பாளியான, இறை திட்டத்திற்கு கீழ்ப்படிதல் உள்ளவரான புனித சூசையப்பரின் விழாவை சிறப்பிக்கும் நாமும் அவரின் ஞானத்தால், உழைப்பால், ஆன்மீகத்தால், அன்பால், அமைதியால் வளம் பெற அருள் வேண்டுவோம்.